அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ, உலகம் முழுவதுமே பலவிதமான சுற்றுலா இடங்கள் அமைய பெற்றிருக்கிறத நம்மளால் காண முடியும். இது மாதிரி சுற்றுலா இடங்களுக்கு பழமையான வரலாறும் பழமையான கலாச்சாரங்களும் உள்ளடக்கியதாக இருந்தால் அந்த இடங்களுக்கு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னங்கள் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பெறும். அதுபோல் உலகத்தில் பல இடங்களுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதுபோல் இந்தியாவிலேயும் பல இடங்களுக்கு அது போன்ற அங்கீகாரங்கள் நம்ம கிடைக்க பார்த்துருக்கோம். அதுபோல் தமிழ்நாட்டில் கிடைக்கப்பெற்ற இடங்கள் மொத்தம் 5. அந்த இடங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் தெரிகிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் தான். அதாவது குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் இன் மகாபலிபுரம். இங்கே இருக்கக்கூடிய மொத்த சிற்பங்களையும் யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்து பாதுகாத்துட்டு வராங்க யுனெஸ்கோ அமைப்பினர். இங்கே இருக்கக்கூடிய கடற்கரை கோயில், உதவி இன்றி நிற்கும் பாறை, மேலும் அங்கே இருக்கக்கூடிய குடவரை கோயில்கள், மேலும் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள், அர்ஜுன தபசு, இது போன்ற பல வகையான சிற்பங்களை உள்ளடக்கிய ஒரு இடமாக இருக்கிறதால யுனெஸ்கோ இதுக்கு இந்த இடத்திற்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. மேலும் இந்த இடத்த பல்லவ மன்னன் காலத்தில் இந்த இடத்த நிர்மாணித்து கட்டப்பட்டதால் இது ஒரு வரலாற்று இடமாகவும் யுனெஸ்கோ அமைப்பினர் கருதுகிறாங்க. அதனால் இந்த இடத்துக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. இது சென்னை மிக அருகில் இருக்கிறதால அனைவராலும் அதிக அளவில் கவனம் பெறுது. மேலும் உலக மக்கள் கவனத்திற்கு சீன நாட்டு பிரதமர் மற்றும் இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் இந்த இடத்துல சந்தித்ததால் இந்த இடம் மேலும் கவனிக்கப்படுகிற ஒரு இடமாக தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. வாங்க அடுத்த இடத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஊட்டி மலை ரயில். இதுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருக்கு. இந்த ரயில்வேக்கு மட்டும் இல்லை, மலை ரயில்கள் மொத்தம் 3 இந்தியாவில் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றிருக்கு. அது தமிழ்நாட்டில் இந்த நீலகிரி மலை ரயிலுக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கு. ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மலை ரயில் பயணப்பட்டுருக்கதாகவும் மேலும் நீராவி மூலயமா தான் இந்த 3 மலை ரயில்களும் இயங்குகிறது இன்னை வரையும். அதனால் இந்த மலை பாதைகளில் எவ்வாறு ஒரு ரயில் பாதைகளை அமைச்சு மலை அளவுக்கும் போக்குவரத்து அமைச்சு தந்த நினைவாக பாராட்டும் வகையிலும் இந்த யுனெஸ்கோ அங்கீகாரம் இந்த 3 மலை ரயில்களுக்கும் கொடுக்கப்பட்டது. வாங்க அடுத்த இடத்தை பார்க்கலாம். அடுத்த இடம் நம்ம அனைவருமே அறிந்த ஒன்று தான், தஞ்சை பெரிய கோயில். இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதனோட கட்டடக்கலையை இன்னைக்கு வரையுமே யாராலையும் சரிவர கணிக்க முடியாத அளவுக்கு மிக அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இந்த கோயில் அமைக்கப்பட்டதால் இந்த இடத்துக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கு. இது கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ் அப்படின்ற 3 டெம்பிளில், அதாவது 3 ஆலயங்களில் இந்த ஆலயமும் இடம்பெறுது. இந்த ஆலயத்தை பற்றி நம்ம அனைவருக்கும் அறிந்ததால் அடுத்தடுத்த ஆலயங்களை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம், இந்த ஆலயத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம். இது ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தலைநகர் மற்றும் ஆலயம். இது தஞ்சையிலிருந்து தன்னோட தலைநகரை இந்த இடத்துக்கு மாற்றினார் ராஜேந்திர சோழன். தன் தந்தை நினைவாக தந்தை எவ்வாறு அமைச்சாரோ அதே போல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு தலைநகர் அமைச்சு அங்கே ஒரு ஆலயமும் அமைச்சு தன்னோட வெற்றியை நிலைநாட்டும் நினைவாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது.
இதுக்கும் கிரேட் லிவிங் சோலா டெம்பிள் அப்படின்ற அங்கீகாரம் யுனெஸ்கோவால் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோயில் கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தாராசுரம் ஐராவதேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் சிற்பிகளோட கனவு உலகம்னே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆலயம் சுற்றியும் பலவிதமான நுணுக்கமான சிற்பங்களை அமையப்பட்டிருக்கிறத நம்ம காணலாம். மேலும் இந்த ஆலயமே ஒரு ரதம் வந்து இழுக்கிற மாதிரி தான் இந்த ஆலயமே அமைச்சிருப்பாங்க. ரெண்டு பக்கத்துலேயும் குதிரை கொண்டு ரதத்து வழியாக இழுக்கிற மாதிரியும் இரண்டு புறமும் யானையால் படிக்கட்டுகள் அமைச்சு யானை வடிவில் ஒரு படிக்கட்டுகள் அமைச்சிருப்பாங்க. மேலும் இந்த இடத்துல இருக்க பலவிதமான சிற்பங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். பலவிதமான சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட கோயில் தான் இந்த கோயில். அதனால தான் இந்த ஆலயத்தை சிற்பிகள் கனவுலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தை கட்டியவர் வந்து இரண்டாம் ராஜராஜன் ராஜேந்திர சோழனோட பையன். மேலும் இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இசைப்படிகட்டுகள். இந்த படிக்கட்டுகளில் நம்ம தட்டினா இசை வரும்னு சொல்லப்படுகிறது. இந்த இசைப்படிக்கட்டுகள் நம்மளோட கோயிலோட முகப்பிலே நம்ம காண முடியும். மேலும் இந்த ஆலயம் மிக பழமையான ஆலயங்களில் இது ஒன்று. அதனால் இந்த ஆலயத்திற்கும் கிரேட் லிவிங் சோலா அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருக்கு. இது எல்லாமே யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் தமிழ்நாட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep supporting.